சட்டங்கள் கொண்டு வரலாம், கடுமையான சட்டங்கள்? கடுமையான சட்டங்கள் பொறுத்தல நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திரா, ஸோ அவங்க ஒரு டூ டேஸ் முன்னாடி பிஃபோர் சட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க. பெண்கள் இந்த ரேப் அட்டன் சம் எனி இஷ்யூ பெண்களில் அவங்கள வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தப்பு நடந்ததா ஒரு செவன் டேஸ்க்குள்ளே அவங்கள பிடிச்சு ஒரு நீதிமன்றம் அதுக்குன்னு அமைச்சு அவங்களுக்கு இந்த டே 21 அந்த 21 நாள் அவங்களை தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுது, ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டே அப்படி இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் இது வரைக்கும் எதுவும் எவ்வளோ பிரச்சனை போயிருக்கு, பட் ஆனால் அது பெருசாக வெளியே வரல. அதெல்லாம் கொஞ்சம் அந்த பக்கத்து மாநிலம் பார்த்து திருந்தனா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக சொல்ல வந்தேன்னா, அந்த பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மொபைல் வாங்கித்தாங்க, தப்பு இல்லை, எடுத்துக்காட்டு சொல்லி கொடுக்கணும் இப்படி தான் அப்படி தான்ட்டு. ஏன்னா சில பேரண்ட் என் பிள்ளை என் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கான், தோளில் கைப்படு அப்படி இருக்குது தான் அதே பிரச்சனை நடக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இப்போ இந்த பெண்கள் இன்னொன்று வந்து இந்த பைக்கு மேலே ஆசைப்பட்டு பைக்கு தான் அவங்கள விற்றுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு பைக்காக அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுமாரி பிரச்சனை நடக்கிறதுக்கெலாம் பசங்களாக பொண்ணுங்க காரணமா? ஸோ பேரண்ட் தான் மேக்சிமம் வந்து பேரண்ட் கையில் தான் பொண்களும் இருக்குது பசங்களும் இருக்குது. இப்போ என் வீட்டிலலாம் இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன், என் வீட்டில் என் தங்கச்சி எங்கள் அம்மாவை எங்கள் தம்பியை தான் அந்த ஸ்கூலில் கூப்பிட்டு வருவான். ஸோ காலேஜ் வரைக்கும் அவன் தான் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஃபோன் வாங்கி கொடுத்துமா எங்கம்மா இருக்க வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான், எங்கே இருக்குது ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க பொண்ணை அவங்க தான் வளர்த்துக்கணும், அதான் நல்லது. இப்போ என் தங்கச்சி நான் தான் வளர்க்க முடியும், அதுக்கு நீங்கள் உங்களை கூப்பிட்டு அவ்வளோ தங்கச்சியை பார்த்துக்கணும் சொல்ல முடியாது. அதனால் என் தங்கச்சி நான் தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். எல்லாமே பேரண்ட் கொஞ்சம் ஸ்டெடியாக தான் நல்லாயிருக்கும். எதுமாரி பாதுகாப்பெல்லாம் இருக்கணும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் போகிறீங்க இதுமாரி பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பேரண்ட் கையில் வளர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் தம்பியை நம்பி இருக்கலாம், சில பேர் ஃப்ரெண்ட்ஸை நம்பி போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸே ஒரு பழத்தில் தள்ளிடுறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லது. ஸோ ஏன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இங்கே போகாத அங்கே போகாத, அது ஏன்னா அந்த அனுபவம் அவங்களுக்கு தெரியும். அதனால் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க, அதை கேட்காம சில பசங்களும் பொண்ணும் போயிட்டு கடைசி நாளில் டிவியில் வேறு ஃபோட்டோவில் வராங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை, தேங்க்யூ. தப்புக்காக இங்கே நாங்கள் இங்கே பூங்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலை பார்க்குறமா நிறையா பிள்ளைங்களை பார்க்குறோம், அதுங்களை கண்டிக்கிறோம், அதுங்க கேட்க மாட்டேங்குதுங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது, நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறதுன்ட்டு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு பயத்துலேயே நாங்கள் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நல்ல தர அதுங்களை கண்டித்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து அது நல்லபடியாக எல்லா பிள்ளைங்களுமே கொண்டுட்டு வரணும். அவங்கவுங்க அம்மா அப்பாவும் ஒரு பொறுப்பாக இருந்து பிள்ளைங்களை காப்பாற்றி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதுமாரி ரேப்பு இதெல்லாம் நடக்குது, இதுக்கு வந்து எதுமாரி கடுமையான சட்டங்கள் கொண்டு வரலாம்? எதுமாரி சட்டங்கள் கொண்டு வந்தால் கவர்மெண்ட் தான் சட்டத்தை எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தோன்ற சொல்லுங்க, நாங்கள் பார்த்துங்க கண்டிக்கிறோம். அதே போல் கவர்மெண்ட்டும் அந்த சட்டத்தை எடுத்து பிள்ளைங்களும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் நல்லபடியாக கொண்டுட்டு வரணும். இதுமாரி நடக்கிறது வந்து அப்பா அம்மா தப்பா இல்லை பிள்ளைங்க தப்பா? அப்பா அம்மா நல்லபடியாக தான் பார்த்து சரி பிள்ளைங்க படிக்க போகுதுன்னு அனுப்புகிறாங்க. பிள்ளைங்க செஞ்சுட்டு வர தவறுக்கு அப்பா அம்மா பொறுப்பு கிடையாது. நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு எவ்வளோதான் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு பிள்ளைங்களை காப்பாற்றணும், படிக்கணும், அதுங்க ஒரு பட்டதாரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம நினைக்கிறது ஒன்றா இருந்தாக்க பிள்ளைங்க நினைக்கிறது வேற மாதிரியா நினைச்சு அதுங்க வாழ்க்கையை வீணாடிச்சு பாலா போயிடுது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் செல்லு வாங்கி கொடுக்கலாமா? வாங்கி கொடுக்க கூடாது, அதை வாங்கி கொடுக்குறாங்களா அப்பா அம்மா? அதுவும் அப்பா அம்மா மேட்டையும் ஒரு தப்பு இருக்கு. இப்போ ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களாம் எப்படி இருக்கணும், எதேமாரி நடந்துக்கணும்? காலேஜ் முடிஞ்சு வராங்க, அதுமாரி எப்படி இருக்கணும்? படிச்சு வேலைக்கு போய் அப்பா அம்மாவுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுத்து அதுங்க குடும்பத்தை நல்லபடியா பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுங்க கௌரவம் நல்லபடியா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும் அதுங்க எதிர்காலம். இப்போ இருக்கிற நம்ம கான்ஸ்டியூஷனில் நிறைய ரூல்ஸுங்க இருக்குது, அதையே அவங்க விதவுட் எனி ஃபெயில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் லேடிஸ் அண்ட் ஃபார் அதர் பீப்புள் ஆல்சோ. ஸோ தட் மெயின் திங் இஸ் தட் கவர்மெண்ட் ஹேஸ் டேக் இனிஷியேட்டிவ். அவங்க அதை பற்றி ஜாஸ்தி கேர் பற்றி கேர் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சா இல்லையான்னு பார்க்கணும். அது பண்ணால் எல்லா பெண்ணுங்களும் சேஃப் ஆகுங்க, ஈவன் அதர் குட் சிட்டிசன்ஸ் டேக்ஸ் பேயிங் சிட்டிசன்ஸ் வில் பி சேஃப். இது யார் தப்பு, பெண்கள் தப்பா பேரண்ட்ஸ் தப்பா? இஸ் நோபடி இஸ் இது ஃபால்ட் இஸ் சென்ஸ், பட் இட் இது மெயின் திங் இஸ் தட் அவர் என்ன சொசைட்டி ஹேஸ் டு சேஞ்ச். இவங்க இது இப்போ பெண்களை ஒண்டியாக ஓடாடக்கூடாது, இல்லை போலீஸ் தான் எல்லாம் பார்க்கணும், இட் இஸ் நாட் அது, இட் இஸ் நாட் த வே. We have to
டேக் கேர் அண்ட் வி ஹவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கூட அதை பற்றி யோசனை பண்ணோம், நம்மளும் அதை பற்றி ஜனங்களுக்கு இப்போ எதனா தப்பு, இப்போ பஸ்ஸில் போகிறாங்க, நந்தன் போகிறாங்க, யாரோ ஒருத்தர் அவங்க இது பண்ணுறாங்க, அப்போ என்ன நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம், இல்லைன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், அது யாரும் பண்ணுறதில்ல. அது பண்ணால் போதும், பிகாஸ் ரூல்ஸ் தனி ரூல்ஸ் பண்ணணும் ஒன்றும் தேவையில்லை, வி ஹாவ் இனஃப் ரூல்ஸ். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜனங்களே அவங்க சப்போர்ட் பண்ணால் போதும். தட் இஸ் மோர் தன் எனஃப். தேங்க்யூ. பெண்களுக்கு உண்டான முதல்ல பாதுகாப்பு வாங்கினா, முதல்ல பெண்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும், அதுக்கு பெண்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். பெண்கள் தவறான பாதைகளுக்கு போகிறதால தான் ஆண்கள் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி முதல்ல அவங்க செக்யூர் பண்ணிக்கிட்டு, ஆமாம் செக்யூர் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லேடிஸ்க்கு உண்டான ப்ரிவென்ட்டை இது பண்ணிக்கலாம். இது தவிர்க்கிறதுக்கு எதை மாதிரி சட்டங்கள் கொண்டு வரலாம், கடுமையான சட்டங்கள்? இதை தவிர்க்கிறதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல மொபைல் லேடிஸு ஒரு அதாவது அடல்ட்டு அபவ் 18 மேலே ஒரு பேரண்ட்ஸ் வந்து மொபைல் கொடுக்கறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணும். லேடிஸுங்களுக்கு பொறுத்தவரை இந்த மொபைல்னால தான் மோஸ்ட்டு இது உருவாகிறது, காரணமே இதுதான். இது வந்து பசங்க தப்பா, பொண்ணுங்க தப்பா, இல்லை பேரண்ட்ஸ் தப்பா, பொதுமக்கள் தப்பா? அதுதான் பேசிக்காக நான் சொன்னேன்னே, முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு லேடி வந்து அதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு உண்டானது முதல்ல அவங்க செக்யூராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஜென்ஸ் அந்த இதுக்கு டைவர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன், பெண்கள் பெண்களை பாதுகாத்துக்கணும். பெண்கள் பாதுகாத்துக்கணும், அதே நேரத்தில் அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லேடி, நீங்கள் ஜென்ஸு, இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அதாவது நான் உங்களை அக்செப்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து அதுக்குண்டான இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைப்பீங்க. ஸோ அதையே நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் உங்களோட கல்ச்சர் வைஸில் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு லேடி வந்து முதல்ல அவங்க செக்யூராக இருந்துக்கணும். அது செக்யூராக இருந்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஜென்ஸு எப்படி நார்மலாக இருந்துப்பாங்க, முதல்ல அது செக்யூராக. ஏன்னா இப்போ இருக்கிற கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கல்ச்சரில் வந்து பேசிக்காக ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் மெயினாக வருது. இன்னொன்று சிலது சொல்கிறாங்க, அதாவது இந்த சேனல்ஸ் அதாவது இந்த வெப்சைட் எல்லாம் பிளாக் பண்ணுறாங்கன்னு, இதெல்லாம் பிளாக் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சினிஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபுல்லு அது வெப்சைட்டில் வர்றது தான் சினிஃபீல்ட்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் இது பிளாக், ஆமாம் அது இப்படி நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாம் ஓகே. ஒன்று லேடிஸு, தென் வெப்சைட்டு, தென் அதுக்கப்புறம் சினிஃபீல்டு, இதெல்லாம் ஒரு கண்ட்ரோலாக இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேடிஸ்க்கு நீங்கள் சட்டத்திட்டம் மோஸ்ட்லி தேவையில்லை. எனக்கு முதல்ல இந்த இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிளியராக. ஓகே, சட்டங்கள் என்னென்ன கொண்டு வரலாம்? ஒரு அரேபியன் நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரலாம். இது வந்து இந்தியா வந்து ஒரு ஜனநாயகம், அரேபியாவில் சட்டங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி கொண்டு வந்தால் குறையுன்னு நான் நினைக்கிறேன், என்னோட கருத்து அது. எதை மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும் பெண்கள் வெளியில் போகலாம்? பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்க பேச அவங்க மதித்து நடத்தாலே போதும். அவங்க பேரண்ட்ஸும் அவங்க கண்டிஷனாக வளர்க்கணும், இஷ்டத்துக்கு விட்டுடக்கூடாது, அதுதான் மெயின் பாயிண்ட்டு. பேரண்ட்ஸ் தப்பா இல்லை பசங்க தப்பா? அது பேரண்ட்ஸும் கண்டிப்பாக வளர்க்கணும், பசங்களும் அதே மாதிரி அப்பா அம்மா பேச்சுக்கிட்டு வளர்க்கணும். ரெண்டு பேருமே பாயிண்ட் இருக்குது, அதை பிரிக்க முடியாது, பாயிண்ட் ரெண்டு பேருக்குமே இருக்குல்ல. கட்டுறவங்களும் கண்ட்ரோல்ல இருக்கணும், கட்டவங்களும் கண்ட்ரோல்ல இருக்கணும்.